கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தின விலை நினைக்க வேண்டாம், பூர்வமானவிலை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்றார் என்பதே. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்புறமாகி ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் லெந்து கால சிறப்பு வழிபாடாகிய இந்த திருவிருந்தாராதனில் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு அளித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்கள் அனைவரையும் இறைமாக நேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவன், இந்த நாட்களில் வழி என்கிற தலைப்பை மையமாக வைத்து ஆண்டுடைய வார்த்தைகளை திருமறை சார்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நமக்கு முன்பு வாசிக்க கேட்ட வேத பகுதி ஏசாயா 43:11-21 வசனங்கள் வாசித்த அந்த பகுதியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். சிறப்பாக இந்த லெந்து காலங்கள் திருச்சபையில் நமக்கு தரப்படுகிற ஒரு கிருபையின் காலம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை விலையிறுத்தி, நம்மை சோதித்து பார்த்து, நம்மை சீர்தூக்கி பார்த்து, நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலம். இந்த காலங்களில் சிறப்பாக திருச்சபையில் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகளை நாம் நினைவு கூறவும், அவருடைய திருப்பாடுகள் வழியாக நாம் மீட்கப்பட்டதை உணர்ந்து அதை நாம் புதுப்பித்து கொள்ளவும், நம்முடைய குறைவுகளை நிறைவு செய்து கொள்ளவும் இந்த காலம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான காலத்தை ஆண்டவர் இந்த ஆண்டில் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலங்களை கூட்டி தந்திருக்கிறார். உதாரணமாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புழு, கம்பளி புழு என்று சொல்லுவோம், அது அருவறுப்பான புழு, யாரும் அதை விரும்ப மாட்டோம். அந்த புழு நம்மளே நம்முடைய உடலில் அது தொட்டதானால் அது அரிப்பெடுக்கும், வழியை உண்டாக்கும். ஆகவே கம்பளி புழுவை யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் அதே அந்த கம்பளி புழு சில காலங்கள் தன் மீது ஒரு கூட்டை அமைத்து கொண்டு அது சிறிது காலத்திற்கு பிறகு அந்த கூட்டை பிரித்து கொண்டு வெளியிலே வருவது வண்ணத்து பூச்சி. இந்த வண்ணத்து பூச்சியை நாம் எல்லாரும் விரும்புவோம். அது அழகான ஒரு வண்ணத்து பூச்சி, குழந்தைகள் அதை பிடிப்பர் கோடுவார்கள், அது பக்கத்திலெல்லாம் வந்து நம்மளுக்கு அருவறுப்பாக தோன்றார். அன்புக்குரியவர்களே, அப்படியாக இந்த லெந்தென்னும் இந்த தபசு காலங்கள் நாம் ஒரு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து கொண்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம். ஆகவேதான் இந்த காலங்களில் நாம் சிறப்பு வழிபாடுகள், நற்செய்தி கூட்டங்கள், இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானிக்கிற அநேக நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொண்டு நம்மை
புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்களில் ஏற்பட வேண்டும் என்று நாமும் விரும்புகிறோம், ஆண்டவரும் அதை விரும்புகிறார். ஏசாயா 43 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பகுதியில் ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய மக்களாக, அவர்கள் வழியாக தம்மை வெளிப்படுத்துவதற்குரியவர்களாக, தேவ ஜனம் என்கிற அதற்கு உலகத்திலே சாட்சியாக அவர்களை வைக்கிறார். பல நிலைகளில் அவர்களை அதற்கு தகுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 14 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும், கழுதேய படவுகளிலிருந்து அலறவும் செய்ய தக்கவைகளை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்காக, அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பதற்காக அரண்களை, அதாவது கோட்டைகளை தகர்த்து, பாபிலோனிய சிறையிருப்பு காலங்களில் ஏற்பட்ட கழுதேயருடைய அந்த அவர்களுக்கு எதிராக வந்த அந்த கழுதேயருடைய படகுகளை நிர்மூலமாக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்வதாக சொல்லுகிறார். அடுத்தபடியாக 15 வசனத்தில் நாம் பார்க்கிற போது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீரில் பாதையும் உண்டாக்கி, ரதங்களையும் குதிரை வீரர்களையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாரியில் புறப்பட பண்ணி, அவர்கள் எழுந்திருக்காதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைந்து போகிறது போல் அவர்களை அணைத்து போடவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரியுள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் விட்டு புறப்படுகிற போது அங்கு சமுத்திரத்திலே அவர்களுக்கு வழியை உண்டாக்கி அதன் வழியாக கடந்து போக பண்ணுகிறார். எரிகோ பட்டணத்துக்கு இக்கரையில் யோர்தான் நதியை கடக்கிற போது யோர்தானிலே பாதையை உண்டு பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை அந்த கானானுக்குள் வழிநடத்தி செல்கிறார். மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்களை மீண்டுமாக அடிமைகளாக கொண்டு போக புறப்பட்டு வந்த எகிப்திய போர் வீரர்களை, சேனைகளை ஒரு திரியை அணைப்பது போல ஆண்டவர் கடலில் மூழ்கடித்து அவர்களை, அந்த இஸ்ரேல் மக்களை பாதுகாத்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 19 வசனத்தை நாம் பார்க்கிற போது, ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று அங்கு சொன்னதோடு மாத்திரமல்ல, 20 வசனத்தில், நான் தெரிந்து கொண்டு என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகிறார். அவாந்தர வெளியில், வனாந்தரத்தில் ஆறுகளை, தண்ணீர் தடாகங்களை, நீரூற்றுகளை உண்டு பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காத்து கொண்டார். எதற்காக ஆண்டவர் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிற போது 21 வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேர், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுதான் அவருடைய நோக்கம். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை, அவர்களை அரணான பட்டணங்களை இடித்து அவர்களுக்கு அதை சுதந்திரமாக கொடுத்து, செங்கடல்ல வழி உண்டு பண்ணி அவர் கடக்க பண்ணி, யோர்தானை கடக்க பண்ணி, எகிப்திய பட்டாளத்தை, அந்த சேனைகளை, இராணுவத்தை அழித்து போட்டு, அவாந்தர வழியிலே, வனாந்தர வழியிலே நீரூற்றுகளை உண்டாக்கி அவர்களை போஷித்து எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் சொன்னால், இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார், எனக்கு என்னை துதிப்பார்கள், என்னை ஆராதிப்பார்கள், எனக்கு சாட்சியாக இருப்பார்கள், என்னை வெளிப்படுத்துவார்கள், எனக்குரிய ஜனங்களாக இருப்பார்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அது அன்புக்குரியவர்கள், நாம் புதிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகிலே வந்து பிறந்து உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டு புதிய இஸ்ரவேல் ஜனங்களாக இந்த உலகிலே வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும்
சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஆகவே அவருடைய திருசுத்தம் செய்யவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த மீட்பிற்காக உள்ளாக அநேக மக்களை வழி நடத்தவும் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த மீட்பின் திட்டம்தான் இந்த லெந்தெண்டும் காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் பலியாக்கி இரத்தம் செந்தி அவமானப்பட்டு வேதனையுற்று பாடுகள் வழியாக நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருமுறை கூட நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக எங்களுடைய என்னுடைய உங்களுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த காலங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்புக்குரியுள்ள இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு அதிசயமாக அற்புதமாக அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பாதுகாத்தார், வழி நடத்தினார், நீரூற்றுகள் அன்றை வழி நடத்தினார், சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை உயர்த்தினார், பெரிய பெரிய கோட்டைகள் எல்லாம் இடிந்து விழச் செய்தார் என்பதை நாம் பார்க்கிற போது அந்த மக்களை எவ்வளவாக ஆண்டவர் நேசித்தார். இந்த ஜனம் என்னுடைய ஜனம், என்னுடைய மக்கள், என்னுடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்வார்கள், துதிப்பார்கள் என்ற நோக்கத்தோடு அவர்களை மீட்டு கொண்டார். ஆனால் அவருடைய சற்று காலங்கள் தாமதித்த போது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நினைத்த அந்த நோக்கங்கள் அவர்கள் நடக்கவில்லை. அவர் வேறு வழியாக அவர்கள் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனம், என்னை துதிப்பார்கள், என் பெயர் சொல்லி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த மக்கள் எப்படி எந்த வழியில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி சீர்கட்டு போனார்கள் என்கிற காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மாசிங்க முதலாவதாக அநியாயத்தின் வழிகளை அந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அநியாயத்தின் வழிகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5:7 வாசிங்க. நியாயத்தை எட்டியாக மாற்றி, எட்டின்னு சொன்ன என்ன, கசப்பு. அப்போ நியாயம் எட்டியாக மாற்றப்படுகிறது, நியாயமே இல்லை. அங்க என்ன நடக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது. அடுத்து நீதியை தரையில விளப்பண்ணுகிறவர்கள் அவரை தேடுங்கள். அங்கு நீதி நியாயமும் இல்லை, அநியாயம் தான் நடக்கிறது, நீதி நியாயம் இல்லை. அப்படிப்பட்ட மக்களை ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக நீங்கள் நியாயம் இல்லாமல் இருக்கிறீர்கள், நியாயத்தை நீங்கள் கசப்பாக மாற்றியிருக்கிறீர்கள், நீதியை தரையில் விளப்பண்ணியிருக்கிறீர்கள் என்று எச்சரிக்கிறார். ஆகவே நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த ஒரு எச்சரிப்பின் வசனத்தை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்புக்குரியவள், அப்படியானால் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் நீதி நியாயத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நியாயம் நீதி உள்ள திருச்சபை மக்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு நியாயத்தை நாம் பார்க்கவே முடியவில்லை, மாறாக அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீதி செத்து போன ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அநீதிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அநியாயத்தின் வழியில் நீதியின்மையின் வழியில் மக்கள் நடந்து கொண்டிருக்கிற போது நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து நம்முடைய வழி நீதியற்ற நியாயமற்ற வழியாக இருக்குமானால் நம்முடைய வழியை நீதி நியாயத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நம்முடைய அருமை இரட்சகர் நம்மில இருந்து இந்த காலங்களில் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது.
மாத்திரமல்ல, ஐந்தாம் அதிகாரத்தில் 12 வசனம் பாருங்க, ஆமோஸ் 5:12. உங்கள் மீறுதல்கள் பெருகணும். மீறுதல்னு பாவம், ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிற நிலை பெருகினது. உங்கள் பாவங்கள் பலத்தது என்று அறிவேன். பாவம் வந்து சின்ன பாவம் அல்ல, எல்லாம் பெரிய பெரிய பாவம், பலத்த பாவங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக மாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த மக்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்து எல்லாரும் சுகபோகமாக வாழ்ந்த அந்த காலத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க? பாவத்தை மிகுதியாக செய்கிறார்கள், ஆண்டவருடைய கற்பனைகளை மீறுகிறார்கள், நீதிமான்களை ஒடுக்குகிறார்கள். உண்மை பேசுகிறவனுக்கு அங்கு இடமில்லை, நியாயம் பேசுகிறவனுக்கு அங்கு வாய்ப்பில்லை. ஏழைகளுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. இன்னைக்கு எங்கே ஏழைக்கு நியாயம் இருக்கிறது? ஒரு தவறு நமக்கு கிடைக்கப்பட்டது, அந்த தவறு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனால் அந்த கேஸ் எடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால், நமக்கு தீங்குழைத்தவர் பெரிய மனிதனாக இருப்பார், பணம் படைத்தவராக இருப்பார், அவர் சொல்லுவது தான் கேட்பார். நம்முடைய நமக்கு நீதி கிடைக்காது, நமக்கு நியாயம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன காரியமானாலும் ஏழைகள், அதாவது ஏழைகள் வந்து நியாயத்தை, ஏழைகளுக்குள்ள நியாயம் அங்கே கிடைக்கிற ஒரு நிலைமையில் இல்லை என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்னும் நாம் பார்க்கிற போது 8 4-5 வசனங்களை வாசிங்க. 8:4-5. சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ண எளியவர்களை விழுங்குகிறது. எளியவர்கள் விழுங்குறது சொன்னால், ஏழைகள் அவர்கள் தேவைகள் இருக்கும், அதை எப்படியாவது அவருடைய உடைமைகளை, அவர்களிடத்தில் இருக்கிற சிறு சிறு பொருள்களை, உடைமைகளை கைப்பற்றி கொள்வது. பணம் இருந்தால் செஞ்சிடலாம். ஆகவே ஏழைகள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, நிறையா அடுத்து 5. பாருங்க, எல்லாமே பாருங்க, அந்த அளவு, ராசு, அளந்து போடுகிறது, எல்லாத்துலேயுமே அநீதிகள் நடத்தப்படுகிறது. அதாவது எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சிக்கு அவர்களை விட்டு போடுகிறார்கள். ஆகவே அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு சூழல் அந்த நாட்களில் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், அப்படி அநியாயத்தின் வழியில் அந்த இஸ்ரேல் மக்கள் போய்கொண்டிருந்ததை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு நீதி, நியாயம், நீதிபரர் என்று சொல்லிக்கொள்ளுகிற நானும் நீங்களும் நியாயம் நீதியில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக, நியாயமாக, நீதி செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்து அதிலே குறைபட்டிருப்போமானால் அதை நிறைவு செய்து கொள்வதற்குத்தான் இந்த லெந்து காலங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2வது, அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், நிர்விசாரத்தின் வழியை தெரிந்து கொள்கிறார்கள். நிர்விசாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 6:4-5-6 வசனங்கள் வாசிங்க. 6 எப்படி இருக்கிறாங்களுக்கு பாருங்களேன், எப்படி எவ்வளவு மோசமா. அதாவது தின்று குடித்து வெறித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று, அதாவது தம்புரு வாசித்து பாடி தாவீதை போல கீத வாக்கியங்களை தங்கள் கொண்டு பண்ணி, நாம சந்தோஷமா இருக்கணும், உல்லாசமா இருக்கணும்,
அதுக்காக கீத வாத்தியங்கள், பெரிய பார்ட்டிகள் அங்கு. எப்படின்னு சொன்னால், ஆறாவது வசனத்தில் பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து, மதுபானத்தை குடிக்கிறது அதை சொல்லுவாங்கல்ல, அவன் குடிக்கிறோன்னா அவன் மொட்டாம்பிள்ளைங்கிப்பாங்கல்ல, அப்படி சொல்லுவான். அவன் அப்படியே குடிச்சிருவான், எவ்வளவு கொடுத்தாலும் அவன் குடிப்பான், அவ்வளவு பெரிய குடிகாரன். சிறந்த பரிமளங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போனார்கள். அன்புக்கு அறியவில்லை, இது என்னன்னு நாம் புரிந்து கொள்ளுகிறோன்னு சொன்னால், எல்லா வசதியும் அவங்களுக்கு இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிர்விசாரமான வாழ்க்கை, ஆண்டவர் தங்களை அழைத்ததனுடைய நோக்கங்களை நிறைவு செய்யாத வார்த்தை, ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை ஈடுபடுகிற வாழ்க்கை, அன்புக்குரியவர்கள் உல்லாச வாழ்க்கை. இதுதான் நமக்கு, இந்த உலகம்தான் நமக்கு இன்பம் தரக்கூடியது, உல்லாசத்தை தரக்கூடியது என்று அதில் குடித்து வெறித்து வீத வாக்கியங்களினுடைய எண்ணிக்கைகளை கேட்டு அன்புக்குரியவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கை. இது நோபாவின் காலத்தில் நடந்த வாழ்க்கை. எல்லாரும் என்ன செய்வாங்க, தேவ மகிமையே அற்று போனார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள், அவங்க செய்யாத பாவங்களே இல்லை. ஏன் இந்த மனிதன் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் மனசாகப்பட்டார். அப்படிப்பட்ட பாவங்கள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிர்வசாரத்தின் வழி, உல்லாசமான வாழ்க்கையை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வழி கூட அவங்க தவறாக போயிட்டுருக்கிறாங்க, வேச பக்தியின் வழி. வேச பக்தியின் வழி, பக்தியில் கூட வேஷம் பாருங்க, உண்மையான பக்தி இல்லை, பக்தி வேஷம் போடுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:21 வாசிங்க, 5:21 உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை. நீங்கள் கொண்டாடுகிற பண்டிகை, நீங்கள் ஆசரிக்கிற ஆசரிப்பு நாட்கள், அதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, பிரியமா இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா இல்லை, நீங்கள் நீதி நியாயம் செய்யறதில்லை, நீங்கள் நிர்விசாரிகளாக இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய பண்டிகை, உங்களுடைய ஆசரிப்பு அனைத்தையும் நான் வெறுக்கிறேன், அதன் மூலமாக ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். 23 பாருங்க, வாசிங்க 23, உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு ஒரு மோசமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை பதித்து போனார்கள், சோரம் போனார்கள், வழி விலகி போனார்கள், ஆண்டவர் விட்டு தூரமாக போய்விடுகிற ஒரு காட்சியை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், அப்படியானால் நீங்களும் நானும் எந்த பாதையில், எந்த வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு முன்பாக சீர்தூக்கி பார்த்து நம்மை சீர்படுத்தி கொள்வதற்காக இந்த அருமையான காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஜீவ வழியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இன்னொன்று, மரண வழியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த ஜீவ வழியை நாம் தெரிந்து கொள்வோமா, அல்லது மரண வழியை நாம் தெரிந்து கொள்வோமா? ஆமோஸ் தீர்க்கதரிசி எச்சரிக்கிற அந்த எச்சரிப்பிலே செல்கிறவர்கள் மரண வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவ வழியை வைத்திருக்கிறார். நித்தியத்திற்கு போகிற பாதையை ஆண்டவர் சிலுவையில் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நானே வழி, ஐயந்தவே, நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது, பிதாவினிடத்தில் வர முடியாது, என் வழியாக மாத்திரம்தான். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், எந்த ஜெபம் செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ஒரு மீட்பு இல்லை, ஒரு மார்க்கம் இல்லை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வழி பாடுகளின் வழி.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வழி தியாகத்தின் வழி. ஆகவே இந்த வழியை நாம் தெரிந்து கொள்வோமானால் அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், சிற்றின்பங்கள், உல்லாசங்கள், இந்த உலகத்தில் வேஷம் போடுகிற வாழ்க்கை, இப்படி எல்லாம் வாழ்ந்தால் நாம் மரண வழியில் தான் சென்றடைவோம், மரணத்திற்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை சொந்தக்காரர்களாக மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மீட்பின் செயலை சிலுவையில் அவர் நிறைவு செய்தார். ஆகவே சிலுவை வழியாக நாம் மீட்பை அடைவோம், ஆண்டவருடைய சமூகத்தை அடைவோம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதையை சீர்படுத்தி கொள்ள இந்த காலங்களை பயன்படுத்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்மண்டை அநேக ஆத்துமாக்களை வழிநடத்த எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் சாமி. ஆனால் நாங்கள் அதை செய்கிறோமா இல்லையா என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம், குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் சாமி. எங்களை குற்றங்களை மன்னியும், நாங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறி ஜீவ வழியை நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி உமக்குள் முடிய கத்துவதை புரிவேன் செபிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.